எஸ்டேட் லெவல்ல பாத்தீங்க. Thank you. Thank you. குட். பாய்ஸ் ரெடியா? ஆ, இது கொண்டு வரமா? ஆ, சரி. ஆ, வாங்க. ஹலோ வணக்கம். ஓ, Thank you for the day. அச்சச்சோ. அம்மா ஜோதி, அந்த பாயசத்தை கொண்டு போய் கொடுத்துருமா? ஐயோ அக்கா, நீங்களே கொண்டு போங்க. எனக்கு அடுப்புல கொஞ்சம் வேலை இருக்கு, நீ கொண்டு போய் கொடுத்துருமா? அனிருத் கண்ணில் படுறதுக்கு என்ன சாக்குன்னு அலையாத, ஒழுங்கா உள்ள போயிடு. அப்பாடா, மானசம்மா வந்ததுனால அக்கா ஒரு வழியை தப்பிச்சிட்டா. வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூ. தேங்க்யூ. பாட்டி, பாட்டி, நான் குடுக்கறேன் இந்த ஐ. பாட்டி கையில குடுக்கணும் தானே கொண்டு வந்த? இல்லன்னா கொண்டு வந்த எனக்கு குடுக்க தெரியாதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் தான் குடுப்பேன். நான் தான் குடுப்பேன். நான் தான் குடுப்பேன். சொல்றல, நான் தான் குடுப்பேன். நான் தான் குடுப்பேன். நான் தான் குடுப்பேன். இல்ல குடுக்க, நான் தான் குடுப்பேன். ஏய், ஐயோ ஐயோ. என்ன பண்றீங்க? சாரி, மூளையே இல்லையா உங்களுக்கு? இல்ல பாட்டி. போப்பா, நீ போய் வாஷ் பண்ணி. சாரி பாட்டி, தெரியாம பண்ணி. ஏன் இப்படி நடக்கறீங்க? நானாவது ஒழுங்கா குடுத்துறேன். அதோ. ஏய், என்னடி நீங்க? நாலு பேர் வந்திருக்கும்போது எப்படி நடந்துக்கணும்னு தெரியவேண்டா? ஐயோ, பாத்ரூம்ல டவல். சாப்பாடு ரொம்ப நல்லா. சாப்பாடுலாம் நாங்களே தயார் பண்ணது. அப்படிங்களா? அப்புறம் நீ ஒரு நிமிஷம். வாட் இஸ் தி மேட்டர்? இல்ல, 10 ரூபாய்க்கு ஒரு கண்ணாடி, 15 ரூபாய்க்கு ஒரு கோட்டு, அப்புறம் இது என்ன, இது 5 ரூபாய் சட்டை, என்ன கலர் சூங்க இது? பாக்குறதுக்கு அப்படியே பஃபூன் மாதிரி இருக்குங்க. அனிருத்து கோட்டு சுட்டு போட்டா மட்டும் ஊடு ரசிப்பீங்க? நான் கோட்டு சுட்டு போட்ட ஆகாதோ? இனிமே என் கெட்டப்பு இப்படித்தான். ஏய், எல்லாம் நேரம்டா. ஆமா, என்ன எதுக்கு அடிச்சான்? உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுல எனக்கு சந்தோஷம். இருந்து சாப்பிட்டு போங்க. இத வந்துடுறேன். வசுகி, உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். இன்னைக்கு விசேஷமா என் மாப்பிள்ள அனிருத்தோட பிறந்த நாளும் அமைஞ்சிடுச்சு. என்ன மன்னிச்சுடு வாசுகி. நேத்து ஒரு ஜோசியரை பார்த்த, அவர் என் முகத்தை பார்த்தே அருள்வாக்கு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. என் வீட்டுக்காரரை யாரும் கொல்லலையா? அவருக்கு வேற ஏதோ நடந்திருக்கான். யாராவது நல்ல ஆளா பிடிச்சு பூஜை பண்ணி அதை கண்டுபிடிக்க சொன்னாரு. நான் தேவையில்லாம உன் வீட்டுக்காரர் மேல இவ்வளவு நாள சந்தேகப்பட்டுட்ட. ரொம்ப சந்தோஷம் லீலா. இப்பவாவது உண்மையை புரிஞ்சுக்கிட்டே அதுவே போதும். நம்ம குடும்பத்துக்கு இன்னிலிருந்து நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இத்தனை நாளா உனக்குள்ள இருந்த பகைய மறந்து அனிருத் பிறந்த நாள்லதான் எல்லாரும் ஒன்னா சேரணும்னு இருந்திருக்கு. அனிருத் நம்ம மாளிகைக்குள்ள நுழைஞ்சதுமே எல்லாமே நல்ல விஷயமா நடக்குது பாத்தியா? எல்லாரையும் கவனி. எனக்கு தெரியாம என்ன ஜோசியக்காரன போய் பார்த்த சொல்லுமா? ஜோசியராவது கேசியராவது
அவளோட மகனுக்கு மானசாவ கட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு இவ தடையா இருந்துட கூடாதுன்னு ஒரு நாடகம் போட்டேன். என்னைக்கு இருந்தாலும் அந்த ராஜசேகர பழி வாங்கித்தான் தீரணும். மானசா மட்டும் அனிருத்துக்கு பொண்டாட்டி ஆகட்டும், அப்புறம் பாரு இந்த லீலாவதியோட ஆட்டத்தை. என்னமா சொல்ற, இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கான்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. இது தெரியாம அனிருத்தை கொலை பண்றதுக்காக பாயசத்துல விஷத்தை கலந்துட்டேனமா? என்னடா சொல்ற? அவன் பிறந்த நாள்ல அவன் அப்பனை கொல்லணும் இல்ல அவனை கொல்லணும்னு நான் திட்டம் போட்டேன், அதனாலதான் விஷத்தை கலந்தேன். அவன் நல்ல நேரம் தப்பிச்சான். டேய் முட்டாய், நான் ஒரு திட்டம் போட்டா நீ ஒரு திட்டம் போடுறியா? இனி என்ன செஞ்சாலும் என்ன கேட்டுதான் செய்யணும். சரிங்கம்மா. ஏ ஜோதி குடு. அனி தேங்க்யூ. அவசியம் மனசுக்கேத்த மகராசி சீக்கிரமா இந்த வீட்டுக்கு மகாராணியா வந்து சேருவா. சந்தோஷமா இருங்க. ஆமாமா, ஒரு மகாராணிய இவருக்கேத்த மகாராசியா வரணும்னு நல்லா வாழ்த்துங்க தம்பி. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தி வருவா. வானதி, வானதி, இன்னைக்கு எந்த உண்மையை சொல்லி அவர் சந்தோஷத்துக்கு எடுக்க வேணாம், நாளைக்கு சொல்லிக்கலாம். என்ன வானதி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாரி. ஏன், நான் கொஞ்ச நேரம் காத்திருந்தா தேஞ்சு போயிடுவேனா என்ன? அண்ணா, எனக்கு கொஞ்ச நேரம் லேட் ஆனாலும் உன்னை கொஞ்ச நேரம் குறைஞ்சிருக்கும்ல. சாருக்கு நல்ல கவிதை மூடு போல இருக்கு. ஏன் இப்படி ஓடி வந்தீங்க? யாராவது துரத்துறாங்களா? ஹலோ, என்னை யாரு துரத்த முடியும்? நான் தான் துரத்தி துரத்தி காதலிக்கிறேனே உன்ன. இன்னைக்கு சாரோட பர்த்டே. ஒருத்தர் மாத்தி ஒருத்தரா வந்து என்ன என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் ஃபோன்ல விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க. சார்க்கு இன்னைக்கு ஒரே மஜாதான், ஏகப்பட்ட கிஃப்ட் குமிஞ்சிருக்குமே. ஆமாமா, கிஃப்ட் எல்லாம் எக்கச்சக்கமா வந்திருக்கு. அதை ஓபன் பண்ணி பாக்குறதுக்கே தனியா ஒரு நாள் வேணும் போல இருக்கு. ஏன் அழுத்துக்கிறீங்க? வருஷத்துல ஒரு நாள் எல்லாத்தையும் சந்தோஷமா என்ஜாய் பண்ண வேண்டியது தானே. இதுக்கு முன்னாடி வந்த பர்த்டே எல்லாம் வேற மாதிரி. ஆனா இந்த பர்த்டே பொறுத்த வரைக்கும் என்னை எத்தனை பேர் வாழ்த்தினாலும் எவ்வளவு கிஃப்ட் வந்தாலும் எனக்கு ஒருத்திக்கிட்டே இருந்து வாழ்த்து வந்தாதான் சந்தோஷம். யார் அந்த ஒருத்தி? அந்த அளவுக்கு அவ என்ன பெரிய இவளோ? ஆமா, ரொம்ப பெரிய இவ. அப்படியே வானத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரி அழகான இவ. இந்த உலகத்திலேயே
அழகான ரெண்டு கண்ணு முகத்துல வச்சுக்கிட்டு அத பத்தி எதுவுமே தெரியாத மாதிரி அப்பாவிய சுத்திக்கிட்டு இருக்கிற இவ. என் மனசுல அசைக்கவே முடியாத இடத்த புடிச்சுக்கிட்ட ரொம்ப பெரிய இவ. எவாவா அப்படின்னு நீ கேட்டா போதும் போதும், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இந்த பர்த்டேல நீ கொடுக்கற கிஃப்ட் தான் எனக்கு ஸ்பெஷல். நீ என்ன கொடுக்க போற? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் நீங்க, நான் ஒரு சாதாரண பொண்ணு. உங்களுக்கு நான் என்ன கிஃப்ட் கொடுக்க முடியும்? ஏய் வானதி, நீ ஸ்பெஷலா எதுவும் கொடுக்க வேண்டாம். நீ எது கொடுக்கறியோ அதுதான் எனக்கு ஸ்பெஷல். மாதிரி சந்தோஷமான ஸ்வீட்டான கிஃப்ட் இந்த உலகத்துல இருக்க முடியுமா? நோ சான்ஸ். இப்படி ஒரு கிஃப்ட் கிடைக்கிறதா இருந்தா நான் வருஷம் பூரா பிறந்தநாள் கொண்டாடுவேனே. தேங்க்யூ 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 வாணதி, தேங்க்யூ. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னும் ஒரே ஒரு கிஃப்ட். ஏய் ஓன்லி ஒன், ப்ளீஸ் ப்ளீஸ் வாணதி, ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் 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 ப்ளீஸ், இங்க 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 கொடு. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ், ஏய் ஒண்ணே ஒன்று, ஒண்ணே ஒன்று. ஏய் ஏய் இல்ல வாணதி, ப்ளீஸ் ஒரே ஒரு கிஃப்ட். முடியாது. ஏய் 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 கூடாத. அனிருத்தைய பிறந்த நாளுக்காக அவர் பேர்ல அர்ச்சனை பண்ணும்போது சாமிக்கு என் கையால கட்டின மாலைய போடணும்னு ஆசைப்படுறேன்டா. அவர் பிறந்த நாளைக்கு மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது விசேஷமா? டேய் போடா. அம்மா, தாயே, மகமாயி, யார் பேருக்குமா அர்ச்சனை? பேரு அனிருத்து, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி. ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்த அனிருத் என்பவருக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க அன்னையை பிரார்த்திப்போம். அன்னையே, அகிலாண்ட ஈஸ்வரியே, அபிராமியே, மகாமாரியே, காளியே, அம்மா திரிசூலியே, எங்கள் தீபத்தை முன்னாடியா மனசா, நீ என்ன தனிய மாலை கொண்டிருக்க? அனிருத் அத்தாங்காக நானே கட்டணும் பாட்டி. நல்லா இருக்கா? சூப்பரா கட்டிருக்க. நீயே கட்டினியா? பிரமாதமா இருக்கு. நீ என்ன நவீனா, சாமந்திப்பு மாலையா? ஆமா, அனிருத் அத்தானுக்கு. அனிருத் அத்தானுக்காக நீயே உன் கையால கட்டின மாலை, அப்படித்தானே? எப்படி பாட்டி, கரெக்டா சொல்றீங்க. அதான் உன் பாட்டி. போங்க, போய் சாமி கிட்ட வைங்க. போங்க போங்க. Thank you.
ஒரு நிமிஷம் கூட வா. என்ன ஏய், எப்படி என் ஐடியாவை நீ காப்பி அடிச்ச? இவ பெரிய விஞ்ஞானி, உங்களுக்கு தான் ஐடியா வருமோ? ஏன் எங்களுக்கு எல்லாம் சொந்தமா யோசிக்க தெரியாதா? நல்ல வேளை, பூ கலரையாவது மாத்தி கட்டிட்டு வந்தியே. அனிருத்க்கு இந்த கலர் தான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதான் உண்மையான காதலோட மகிமை, புரிஞ்சுக்கோ. ஆனா கடைசியில ஜெயிக்க போறது நான் தான். அத நீயே முடிவு பண்ணக்கூடாது, சாமியே முடிவு பண்ணும். பாக்குறியா எப்படி? இப்போ ரெண்டு பேரும் மாலை கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, இத சாமிக்கு போட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க. கடைசியா அனிருத்துக்கு பரிவட்டம் கட்டி மாலை போடுவாங்கல்ல, அப்போ இந்த ரெண்டு மாலையில ஒரு மாலையை தான் அனிருத் கழுத்துல போடுவாங்க. அதுக்கு ஏ ரோஜா பூ மாலைய போட்டாங்கன்னா அனிருத் எனக்கு தானு சாமிய சிக்னல் கொடுத்துச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீ ஒதுங்கிக்கணும், எனக்கு குறுக்க வரக்கூடாது. ஓகேவா? என்ன யோசிக்கிற? ஓகேவா? சூப்பர் தாண்டி. ஆனா ஏ மாலை தான் வரும், அனிருத் எனக்கு தானு சாமி கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிட்ட. அதையும் பாத்துரலாம் பாத்துரலாம். அக்கா, நடுக்கோளத்துல கொக்கு பார்த்த மீன கொடுக்கோட வந்த நண்டு கொண்டு போன மாதிரி நீ அனிருத்தைய கிட்ட லவ் சொல்லி இருக்க. இவங்க என்னடானா சாமிய கைக்குள்ள போட்டு காரியத்தை சாதிச்சிருவாங்க போல இருக்கே. மா, அகிலாண்டேஸ்வரி. அடே வாங்கம்மா. ரங்க, அது கூட பேர் நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. அனிருத். அனிருத். ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரம். ரிஷபராசியில் பிறந்தவருக்கு எல்லா வளமும் நலமும் பெற அன்னையை பிரார்த்திப்போம். மாலை இதுல வச்சிருங்கம்மா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணில் நல்லது அத்துரும் கழுமல விளநகர், பெண்ணில் நல்லாளுடும். கடவுளே, ஏ மாலையை தான் அனிருத்துக்கு போடணும். அப்படி போட்டுட்டான் எங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு ஓம் பேரையே வைக்கிற. அந்த மானசம் என்ன வேண்டுதல் சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியும். என் மாலையை போட்டா என் குழந்தைக்கு நான் இந்த கோவிலே வந்து மொட்டை போடுறேன். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி, மின்கடி குங்கும் தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி, எந்த விழித்துணையே கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும், கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடுவினி இல்லாத உடலும், சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும், துளையாத நிதியமும் கோணாத கோலும் ஓர் துன்பமில்லாத வாழ்வும், துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டோடு கூட்டு கண்டாய், அலையாழி அரிதுயிலும் ஆயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே மகளாத சுகவாணி அருவாணி அபிராமியே, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாடும் தளர்வனியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அந்தர் என்பவர்க்கே, தனம் தரும் உங்களாடும் அபிராமிகளை பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என்று எல்லாரும்
போகுது.